வணக்கம் ஜிவிஆர் சேனல் விஜயகுமார் இன்றைக்கி வீடியோ நம்ம சப்ஸ்கிரைப் என்ன கேட்டிருக்காங்க என்ன கேட்டு ஜாஸ்தி கேட்குறது வெள்ளைப்பொடியாக வரம்பே தான் கேட்டுக்கிறீங்க வெள்ளைப்பொடி வியாவரம் பண்ணணும்னு தான் கேட்குறீங்க வெள்ளப்பொடி வியாவரம் பண்ணணும் அதுக்கு ஐடியா சொல்லுங்க கேட்குறீங்க புதுசாக வியாபாரத்துக்கு வர்றவங்க நீங்கள் இப்போ வந்து நீங்கள் புதுசாக வியாபாரத்துக்கு வர்றது வர்ற வர்றீங்க என்னன்னு நினச்சிக்கிட்டு நான் அவங்களுக்கு ஐடியா சொல்கிறேன் அதாவது வியாபாரத்துக்கு இதுக்கு முன்னாடி வெள்ளப்பொடி ஆகாரம் பண்ணதில்லை நீங்கள் இப்போ தான் புதுசாக வெள்ளப்பொடி வாரத்துக்கு வர்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நான் இப்போ சொல்கிற ஐடியா வந்து உங்களுக்கு செட் ஆகும் எப்படின்னா உங்களுக்கு வெள்ளப்பொடையை பற்றி தெரியாது நீங்கள் புதுசாக பார்த்து லைனுக்கு போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட்டில் வந்து குறஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே போதும் குறைஞ்சதுன்னா ஒரு ஐயாயிரரூவா ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் நீங்கள் பண்ணாலே போதும் ஐயாயிரரூவா குறஞ்ச குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது அடுத்தடுத்து நல்லா குரோத் நல்லா போகிறப்போ அந்த அமௌண்டு கூடுதல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிடலாம் இப்போ ஐயாயிரரூவா மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு வியாபாரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ மார்ஜின் இருக்குங்கிறத பாருங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டில் வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ஐயாயிரம் அது மட்டும் ரெடி பண்ணி வைக்க ரெடி பண்ணிக்காங்க ஐயாயிரம் முதல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்களுக்கு சொந்த காசாக இருக்கட்டும் தயவுசெய்து அந்த முதலையே கடன் வா வியாபாரம் பண்ண வர்றப்போ ட்ரெயில் பார்க்க வர்றப்போ நீங்கள் வந்து கடனை வாங்கிட்டு வட்டிக்கு வாங்கிட்டு வியாபாரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க செய்து முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட் ஆனது உங்கள் சொந்த காசாக இருக்கட்டும் அந்த ஆனது உங்கள் சொந்த காசாக இருக்கட்டும் அதை ஃபர்ஸ்ட்டில் கவனம் வைங்க ஒரு ஐயாயிரரூவா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து உங்களுக்கு என்ன தேவைன்னா ஒரு டூ வீலர் பைக் தேவை டூ வீலர்னால் உங்களுக்கு ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங் தானே உங்களுக்கு இந்த ஒரு ஹெவி டியூட்டி வண்டியே போதுமானது ஹெவி டியூட்டி வண்டியே போதுமானது அந்த ஹெவி டியூட்டிக்கும் அந்த வண்டிக்கும் உண்டான பேப்பர்ஸும் கரெக்டாக ஹெவி டியூட்டி எங்கேயாவது வித்தவுட்டில் வாங்கிட்டு வந்துட்டு அதுவும் ப்ராப்ளம் ஆகிடும் நீங்கள் எதையுமே ப்ராப்பராக பண்ணுங்கள் பிஸ்னஸ் ரீதியிலேயே அதனால் இப்போ டூ வீலரு ஒரு ஹெவி டியூட்டி எடுத்துக்காங்க அதுக்கு ப்ராப்பராக பேப்பரு அதை வண்டிக்கான புக்கு வச்சுக்காங்க அதுக்கான இன்சூரன்ஸ் வச்சுக்காங்க அடுத்து ஹெல்மெட்டு கண்டிப்பாக நீங்கள் வண்டிக்கு வச்சுக்காங்க இதெல்லாம் வச்சிட்டு நீங்கள் ஒரு வியாபாரத்துக்கு ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டில் நான் நினச்சிக்கிறேன் சரிங்களா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு ஒரு வண்டி ஒன்று ஹெவி டியூட்டி வச்சுருக்கீங்க அதுக்கு ப்ராப்பராக புக்கு வச்சுருக்கீங்க அதுக்கு இன் இன்சூரன்ஸ் கரெக்டாக வச்சுருக்கீங்க ஹெல்மெட் கரெக்டாக வச்சுருக்கீங்க ஓகே இப்போ நீங்கள் ஐயாயிரம் வச்சு எப்படி நீங்கள் பூடி வியாபாரத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப் இந்த மாதிரி கொண்டு போகலாம் வியாபாரத்தை அப்படிங்கிறத பற்றி நான் உங்கள்கிட்ட இப்போ நான் சொல்கிறேன் ஷேர் பண்ணுறேன் எப்படின்னா நீங்கள் வந்து ஐயாயிரம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இப்போது அதாவது ஐயாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட் போனீங்க அப்படிங்கிறப்ப வெள்ளப்பூடு நீங்கள் கொள்முதல் பண்ண சந்தைக்கு போகிறீங்க நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இங்கே ச வடுகை வெட்டி சுற்றி உள்ள கிராம மக்களாக இருந்தால் நீங்கள் வடுகை வெட்டிலே கொள்முதல் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் அவுட்டரில் லாங் இங்கேருந்து லாங் ரொம்ப தூரத்தில் நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறவங்க வியாபாரிகள் பா வியாபாரிகள்ல இருந்தால் நீங்கள் உங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே பக்கத்தில் உள்ள டவுனுக்கு போங்க அந்த டவுன்லேயே ஒரு நல்லா விஷ நல்லா கேட்டு பாருங்கள் நல்லா விசாரிச்சுக்கோங்க ஹோல்சேல் பூடு வெள்ளை ஹோல்சேல் கடை எங்கே இருக்குது நல்லா விசாரிச்சுக்கோங்க ஹோல்சேல் கடையில் தான் நீங்கள் அங்கே கூ பூடு கொள்முதல் பண்ணணும் சில்லறை கடையில் நீங்கள் சில்லறை வியாபாரம் பண்ணுற வியாபாரிகிட்ட போய் பூடு கொள்முதல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்காமல் போயிடும் அதனால் நல்லா தீரம் விசாரிங்க இந்த டவுனுக்குள்ளே இந்த ஒரு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற டவுனில் வெள்ளைப்பூடு ஹோல்சேல் பண்ணுற கடை எந்த கடைகள் விவரம் நீங்கள் கேட்டுக்கோங்க கேட்டுட்டு அந்த அங்கே போயிட்டு போங்க போய் ஓ நீங்கள் கிராமத்துக்கு தான் பஸ்ஸில் நீங்கள் பூ சேல்ஸ் பண்ண போகிறீங்க சரிங்களா ஃபஸ்ட்டில் கிராமத்துக்கு தான் போக முடியும் நீங்கள் ஃபஸ்ட்டில் வந்து அந்த வியாபாரத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது நீங்கள் அதை பற்றி பழகிக்கிறணும் அப்படிங்கிறப்போ நான் அந்த வியாபாரம் கொஞ்சம் வேகமாக ஸ்பீடாக பழகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ரீட்டை வியாபாரம் தான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணியிருக்கீங்க அதுக்கு தான் ஐயாயிரவா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அதுக்கு தான் ஒரு பைக்கிங் ரெடி பண்ணி அதுக்கும் ப்ராப்பராக பேக் புக்கு இன்சூரன்ஸு ஹெல்மெட் எல்லாம் ப்ராப்பராக வச்சுருக்கீங்க இந்த புக்கு இன்சூரன்ஸ் இது வெள்ளப்படி ஆகிறதுக்கு அவசியம் கிடையாது நீங்கள் வண்டி ஓட்டுறதுக்கு அவசியம் அதுக்காகத்தான் நாங்கள் சொல்ல வரேன் வெள்ளப்பொடியாகிறதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டே போதுமானது நீங்கள் டூ வீலரில் தான் போய் சேல் பண்ண போகிறீங்க ஒரு ஊருக்கு அப்படிங்கிறப்போ அதுக்காகத்தான் உங்களுக்கு உங்களோட சேஃப்டிக்காக தான் வண்டியோடய புக்கும் இன்சூரன்ஸும் ஹெல்மெட்டும் உங்களுக்கு தேவைன்னு சொல்ல வரேன் சரிங்களா இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் முக்கியமான அந்த டவுனுக்கு போங்க அங்கே போய் நீங்கள் விசாரித்து நீங்கள் செலக்ட் பண்ண அந்த கடைக்கு போய் கொள்முல் பூடு கொள்முல் பண்ணுங்கள் எப்படி மாதிரி கூடு கொள்முதல் பண்ணோன்னா அங்கே வந்து பூடு வெரைட்டி வந்து ஹோல்சேல் அங்கே ஹோல்சேல் விலை எண்பது ரூபாயிலேருந்து இரநூறுவா வரைக்கும் வெலை போடுக்கும் ஹோல்சேலில் எண்பது ரூபாயிலேருந்து இரநூறுவா வரைக்கும் வ வடிகை வெட்டியில் வாங்கினீங்கன்னா நீங்கள் இப்போ நான் சொல்கிற குவாலிட்டி அறுபது ரூபாய்க்குலேருந்து எண்பது ரூபாய்க்குள்ளேயே வாங்கிக்கலாம் நீங்கள் வடிக தவிர்த்து தவிர்த்து வெளியூர் ரொம்ப லாங்காக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அங்கே உள்ள டவுனில் தான் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறப்போ அவங்க லாபம் வச்சு தான் அவங்களுக்கு விற்பாங்க ஏன்னா இவங்க வடுகிக வட்டியிலேருந்து அந்த ஹோல்சேல் நீங்கள் வாங்க போகிற ஹோல்சேல் கடைக்கு போயிருக்கோம் அங்கே இருந்தால் நீங்கள் வாங்குறீங்க அப்போ அந்த ஹோல்சேலையை வரை கிலோவுக்கு பத்து ரூபாயோ ரூபாயோ சேர்த்து வச்சு தான் உங்களுக்கு சேல் பண்ணுவாங்க அப்போது அந்த இடத்துல உங்களுக்கு ஹோல்சேலாக கிட்டத்தட்ட நூறுரூவாய்க்கு உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கிராமத்துக்கு போகக்கூடிய சே அந்த கிராமத்துக்கு சேல்ஸுக்கு போக அப்படின்னா நீங்கள் அந்த நூறுரூவாய்க்கு உள்ள ஒரு வெள்ளைப்பூடு நீங்கள் கொள்முதல் பண்ணால் போதுமானது ஏன்னா இப்போ உள்ள நிலவரப்படி நூறுரூவாய்க்கு ஹோல்சேல் விலைக்கு நல்ல பூடு கிடைக்கிது நல்ல பூடு பழப்பூடு கிடைக்குது பல் பல்பூடு பல நல்ல பருவட்டம் ரொம்ப பருவட்டில் மீடியம் சைஸு நூறுரூவாய்க்கு ஹோல்சேலில் கிடைக்கும் அங்கே போய் வாங்கிக்காங்க நூறுரூவாய்க்கு நீங்கள் ஃபஸ்ட்டில் ஒரு ஐம்பது கிலோ மட்டும் வாங்க ஐம்பது கிலோ வாங்குறப்போ உங்களுக்கு ஐயாயிரம் ரூபா அந்த அமௌண்ட் சரியாக போச்சு ஐம்பது அமௌன் அந்த கொள்முதலுக்கு ஐம்பது கொண்டு ஐயாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி அதாவது ஐம்ப கிலோ நூறுரூவாங்கிறது ஒரு அப்ராச்மெண்ட் மதிப்பாக சொல்கிறேன் இப்போ உள்ள நிலவரப்படி நூறுரூவாய்க்கு நூறுரூவா வேலுக்கு ஒரு ஹோல்சேலில் ஒரு வெள்ளப்பூடு நம்ம கொள்முதல் பண்ணால் அது நல்லாவே இருக்கும் அது நூறுரூவா தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது தான் இருக்கும் நூறுரூவாய்க்கு மேலே போக வாய்ப்பு இல்லை நூறு தொண்ணூறு நூறு அந்த எண்பது ரூபாய்க்கு மேலேயும் நூறுரூவாய்க்கு உள்ளே தான் இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் கொள்முதல் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டில் ஒரு ஐம்பது மட்டும் கொள்முதல் பண்ணுங்கள் சரிங்களா ஐம்பது ஐயாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஐம்பது கிலோமீட்டருக்கு கொள்முதல் பண்ணுறோம் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அது ஒரு பைக்கில் முன்னாடி வச்சு வைக்க ஹெவி டியூட்டி வண்டியில் முன்னாடி வச்சுட்டு கிராமம் கிராமமாக போய் விற்கணும் நீங்கள் வந்து ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி கிராமம் கிராமமாக போய் தான் அந்த வியாபாரத்தோட ஆ அந்த வியாபாரத்தோட டேஸ்ட் உங்களுக்கு என்னன்னு தெரியும் மக்கள் என்ன மாதிரி பூடு அதிகமாக விரும்புகிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் பூடு அதோட பூடோட தன்மையும் உங்களுக்கு தெரிய வரும் ஏன்னா அப்போது இன்றைக்கி ஐம்பது கிலோ கூடு கொ பூடு பூடு கொல்மல் பண்ணிட்டீங்கன்னா அது வியாபாரத்துக்கு நீங்கள் விற் விற்க போகிறப்ப மொத போன முதல் நாளே உங்களுக்கு ஐம்பது கிலோ பூடு உங்களுக்கு விற்று காலி ஆகிடாது இன்னொரு விஷயம் நீங்கள் ஐம்பது கிலோ பூடு ஐம்பது கிலோ பூடு ஐயா ஒரு தொண்ணூறு ஒரு எண்பது ரூபாயிலேருந்து நூறுரூவா வரைக்கும் வாங்கியிருக்கீங்கன்னா ஒரு மதிப்பாக நூறுரூவாய்க்கே பூடு நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா நீங்கள் அதை விற்கிறது ஒரு ரூபா ஒரு முப்பது ரூபா கிலோவுக்கு இருபது ரூபா முப்பது ரூபா லாபம் வச்சு நீங்கள் விற்கலாம் கிலோவுக்கு இருபது ரூபா இல்லை முப்பது ரூபா லாபம் வச்சு வில்லுங்க இப்போது நீங்கள் உதாரணத்துக்கு நூறுரூவாய்க்கு வாங்கியிருக்கீங்க வெள்ளைப்பூடு அதை ஐம்பது ரூபா ஐம்பது ஐம்பது கிலோக்கு ஐயாயிரம் ஆகிப்போச்சு அந்த பூடை நீங்கள் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி ரூபா மணிக்கு ஐம்பது கிலோ விற்கிறப்ப உங்களுக்கு ஆறாயிரத்தி அறநூற்றம்பது ரூபா கிடைக்கும் அப்போது நீங்கள் ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணிவிட்டு ஆறாயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய்க்கு ரீட்டைல சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்போ உங்களுக்கு லாபம் ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா இரநூத்தம்பது ரூபா உங்களுக்கு பெட்ரோல் டீசல் செலவு டீ செலவு போனாலும் கூட ஆயரருவா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மிஞ்சும் லாபம் ஆயரருவா கிடைக்கும் இதுதான் இந்த வியாபாரத்தோட சுருக்க மெத்தேடு ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணுறீங்க ஆறாயிரத்தி ரூபாய் விற்றுக்கீங்க ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா லாபம் இரநூத்தம்பது ரூபா பெட்ரோல் செலவு டீசல் பெட்ரோல் டீஸ் பெட்ரோல் செலவு போனாலும் நீங்கள் டீ காபி சாப்பிட்டது போனாலும் மீதி ஆயரருவா முழுசாக அவங்களுக்கு கிடைக்கும் இதுதான் வெள்ளப்பூடிய வரல ஒரு நல்ல ஒரு ப்ளஸ்ஸு நல்ல ஒரு மார்ஜினும் கூட நல்ல ஒரு வியாபாரமும் கூட இந்த தொழில் நீங்கள் இந்த தொழிலை வந்து ஃபஸ்ட்டில் முதல் முதலாக அம் ஐம்பது கிலோ கொள்முதல் ஐயாயிரம் ரூபாய்க்கு ஐம்பது கிலோ கொள்முதல் பண்ணிவிட்டு வியாபாரத்துக்கு போன உடனே நீங்கள் போன உடனே எல்லாம் விற்று ஆகிடாது சரிங்களா போனோன்னா விற்று உங்களுக்கு எல்லாம் காலியாகிடாது காலி ஆகிட்டு அன்றைக்கி ஆயிரரூவா லாபம் பார்த்துடலாம் ஆயிரத்தி ரூபா லாபம் பார்த்துலன்னு நினைக்க நினைக்கக்கூடாது நீங்கள் ஒரு ட்ரெயில் தான் பார்க்குறீங்க சரிங்களா ட்ரெயில் தான் பார்க்குறீங்க பைக் எடுத்து முன்னாடி ஸ்டாக்கு அறி வெள்ளப்பட வச்சுட்டு நீங்கள் ஒரு கிராமத்தை ஒரு செலக்ட் பண்ணி போங்க நீங்கள் அந்த மாதிரி போகிறப்போ அங்கே வந்து பூ நீங்கள் நூறுரூவா இப்போ வாங்கின பூட நூற்றி இருபத்தஞ்சி ரூபாயா நூற்றி முப்பது ரூபாய் விற்கலாம் கண்டிப்பாக விற்கலாம் அந்த மாதிரி குவாலிட்டியாக தான் இருக்கும் நூறுரூவாய்க்கு எண்பது ரூபாய்க்கு வாங்கினோம் இப்போ உள்ள நிலவரப்படி எண்பது ரூபாய்க்குலேருந்து நூறுரூவாய்க்கு வாங்குகிற போடும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் கேரண்ட்டி அதை எனக்குனால் சொல்ல முடியும் இப்போ உள்ள நிலவரப்படி நூற்றி இரு அந்த நூறுரூவா பூட நூற்றி இல்லை நூற்றி முப்பது ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னா கண்டிப்பாக வாங்குவாங்க அந்த பூட ஆ கிலோ வாங்குவாங்க கிலோ வாங்குவாங்க ஒரு கிலோ வாங்குவாங்க இப்படி நீங்கள் வீட்டுக்கு ராக்கியலுக்காக வியாபாரம் பண்ணுங்கள் கடைகளுக்கு போடாதீங்க வீட்டுக்கு ராக்கலுக்காக வியாபாரம் பண்ணுங்கள் இந்த மாதிரி சில்லறைக்கு வியாபாரம் பண்ணுங்கள் இந்த மாதிரி டெய்லி டெய்லி நீங்கள் பண்ணணும் ஐம்பது கிலோ ஒரே நாளில் விற்றுறாது பகுதி விற்கும் கொஞ்சம் தான் விற்றுருக்கோம் பத்து கிலோ தான் விற்றுருக்கோம் மீதி ஸ்டாக்கிற்கு தான் செய்யும் சரிங்களா மீதி அடுத்தடுத்த நாள் தான் உங்களுக்கு விற்கும் கொஞ்சம் இந்த வியாபாரத்தில் இப்படி அனுபவப்பட்டு போகிறப்ப உங்களுக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சது நூறு கிலோ பூடு விற்று பழக்க முடியும் நூறு கிலோ பூடு கண்டிப்பாக நீங்கள் விற்கலாம் குறைஞ்சபட்சம் ஒரு மனுஷன் ஹெவிடிட்டியில் டூ வீலரில் போய் வியாபாரம் பண்ணுறப்போ நூறு கிலோ பூட ஒரு மனுஷன் கண்டிப்பான முறையில் விற்க முடியும் அதுக்கு அந்த தொழில் அது அனுபவப்பட்டிருக்கணும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அது எப்படி விற்கணும் அந்த அந்த வித்தைகள் கற்றுக்கணும் கஸ்டமரை கவர் பண்ண தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு மனுஷன் கண்டிப்பாக நூறு கிலோ பூடு விற்க முடியும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் போகிறப்ப ஐம்பது கிலோ பூடு தான் விற்க முடியும் ஐம்பது கிலோ கூட விற்க முடியாது அதுலேயும் பகுதி வீட்டுக்கு தான் கொண்டு வருவீங்க அதை அதை மா அடுத்த நாள் விற்றுக்கிடலாம் இப்போது நீங்கள் பல இப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் வியாபாரங்கள் சில்லறை வியாபாரங்கள் டெய்லி ஐம்பது கிலோவோ நூறு கிலோ கொள்முதல் பண்ணி இந்த மாதிரி வியாபாரம் இப்படி நீங்கள் பண்ணால் தான் உங்களுக்கு ரொம்ப அனுபவம் பிறக்கும் எல்லா பெரிய வியாபாரிகளும் ஃபஸ்ட்டில் சில்லறை வியாபாரம் பண்ணி தான் அடுத்து பெரிய ஹோல்சேல் வியாபாரிகளாக வளர்ந்துருக்காங்க அதை முதல்ல நினையில் வச்சுக்காங்க யாருமே எடுத்த உடனே பெரிய அமௌண்ட்டு லட்சங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லோட் லோடாக வெள்ளக்கூடிய இறக்கி யாருமே வியாபாரம் பண்ணி அப்படி யாரும் வரலை அந்த மாதிரி வந்தால் அதோட கஷ்டம் என்னன்னு தெரியாது அது ரொம்ப நாளைக்கு அந்த அந்த தொழிலும் பண்ண முடியாது எல்லா வியாபாரியும் ஃபர்ஸ்ட்டில் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் ரொம்ப விஷயங்கள் கற்றுக்கிட்டு பழகிக்கிட்டு அதுக்கடுத்து தான் மெல்ல மெல்ல அவங்க டேனோரையும் வியாபாரத்தையும் கூட்டி பெரிய ஹோல்சேல் வியாபாரியாக வளர்ந்துருக்காங்க சரிங்களா அந்த மாதிரி அந்த மாதிரி தான் வளர்ந்துருக்காங்க பெரிய இந்த பெரிய வியாபாரிகள் எல்லாம் அதனால் நீங்களும் சின்ன இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொள்முதல் பண்ணி சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு நீங்கள் அந்த மாதிரி வெள்ளைப்பூடு கொள்முதல் கொள்முதல் பண்ணி கிராமத்துக்கு சங்கடப்படாமல் வியாபாரம் பண்ண போயாச்சுன்னா நம்ம நாலு பேர்கிட்ட பேசணும் லைன் ஊருக்கு போனால் வெள்ளைப்பூடு வெள்ளைப்பூடுன்னு கத்தணும் கத்தி கூவி தான் விற்கணும் அதுக்கெல்லாம் சங்கடப்பட்டு ஃப்ரிட்ஜு பார்த்தீங்கன்னா ஃப்ரிஸ்டிஜ் அதாவது நினச்சிங்கன்னா நம்ம தொழில் பண்ண முடியாது நம்ம பிழைக்க முடியாது நம்ம வந்து இந்த மாதிரி கிராம கிராமம் போய் விற்று பல வீட்டுக்கு ராய்கள் பல சில்லற வியாபாரிகள் பல வீட்டுக்கு ராய்களை சந்திக்கிறப்போ பல வியாபாரங்களை சந்திக்கிறப்போ பல பேர் நல்லது சொல்லுவாங்க கெட்டது சொல்லுவாங்க வியாபாரி நம்மகிட்ட சில நம்மகிட்ட சரக்கு வாங்குகிற வீட்டுக்கிராய்க்கிகள் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க சில பேர் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க சில பேர் இப்படி இந்த மாதிரி பூடு கொண்டு வாங்குன்னு சொல்லுவாங்க சில மாதிரி அவங்க கேட்குற மாதிரி பூடு கொண்டு வாங்க சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறப்போ நமக்கு பல அனுபவங்கள் பிறக்கும் இதெல்லாம் பிறக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சில்லற வியாபாரம் பண்ணால் தான் முடியும் சில்லறை பண்ணால் பண்ணாதான் நீங்கள் வந்து டெய்லி ஒரு ஐம்பது கிலோ பூண்டு விற்கணுன்னா ஒரு நூறு பேர பார்ப்பீங்க இதே நீங்கள் ஹோல்சேல் யாரு இந்த ஒரு பெ ஹோல்சேல் வியாபாரம் இது நான் ஹோல்சேல் வியாபாரம் தான் பண்ணணும் அப்படிங்கிறப்போ டெய்லி நீங்கள் ஐம்பது கிலோ பூட ஒரே கடையில் நீங்கள் விற்றுட்டு போயிடுவீங்க உங்களுக்கு அந்தளவுக்கு பெரிய அனுபவம் கிடச்சிடாது அதனால சில்லறை வியாபாரமாக பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டில் சில் சில்லறை வியாபாரம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி பல விஷயங்கள் கற்றுக்காங்க பூடு பற்றி தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுட்டு நல்ல சிறப்பாக வியாபாரம் பண்ணலாம் சிறப்பாக வியாபாரத்தை கொண்டு போகலாம் நாளை காலப்போக்கில் நம்ம டேர்ன் ஓவர் கூடும் நம்ம கொல்மல் கூடுதல் போட்டு நம்ம சிறப்பாக போடும் கொஞ்சம் பல்கான பெரிய வியாபாரமாக நம்ம பண்ணலாம் இப்போ வந்து இப்போ வந்து நீங்கள் சின்ன லெவல்லையே மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சின்ன லெவல்லையே ஐம்பது ரூபாலேருந்து ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க பல விஷயங்கள் கற்றுக்காங்க வெள்ளைப்பூட போய் தெரிஞ்சுக்காங்க டெய்லி டெய்லி மார்க்கெட்டுக்கு போவீங்க போக வாய்ப்பு கிடைக்கும் அங்கேயும் பல விஷயங்கள் கற்றுக்கிறவங்க அங்கேயும் மார்க்கெட் விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறவங்க ஓகே வீடியோ இன்னும் ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கு நாளைக்கு உங்கள் நாளைக்கு உங்களுக்கு இந்த மாதிரி சில்லறை வியாபாரம் எப்படி நம்ம லைன் செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நாளைக்கு உங்களுக்கு வீடியோ போடுறேன் சரிங்களா இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பிடிக்காட்டி டிஸ்லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டு யாருக்கு தேவைப்பட்டால் அவங்களை ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு எது சந்தை என்ன கமெண்ட்டில் தெரிவிங்க உங்களுக்கு என்ன வேணால் நான் கிளியர் பண்ண நான் ரெடியாக இருக்கேன் உங்களுக்கு எல்லா விதத்தில் நான் உதவி செய்வேன் நான் ரெடியாக இருக்கேன் எல்லா அட்வைஸும் நான் பண் எல்லா அட்வைஸும் உங்களுக்கு கமெண்ட்டில் நான் தெரிவிக்கிறேன் தயவுசெய்து ஃபோன் நம்பர் மட்டும் கமெண்ட்டில் தெரிவிக்காதீங்க உங்கள் கேள்வியை மட்டும் கேளுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் நாளை எப்படி உங்களுக்கு சில்லறை வியாபாரம் கிராமத்தில் லைன் எப்படி செட் பண்ணுறது எப்படி ஏ வார்த்தா அடுத்த வளர்ச்சிக்கு கொண்டு போகிறது சில்லறை வியாபாரத்தை எப்படி அடுத்த வளர்ச்சிக்கு கொண்டு போகிறது எப்படி கிராமங்களில் லைன்ஸ் உங்களுக்கு ச லைன் எப்படி செட் பண்ணுறதுங்கிறத நாளைக்கு உங்களை சொல்லித்தரேன் சரிங்களா